Shanmuham Shadgunam Chaiva Kumaram Kulabhushanam Devasenabadim Vande Sarvakaryartha Siddhaye. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம், தட்சிணாயன புண்ணியகாலம், ஹேமந்த ருது, மார்கழி 24, ஜனவரி 8, திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி, உத்திரம் நட்சத்திரம் காலை 7:08 முடிந்து ஹஸ்தம் நட்சத்திரம், சோபனம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: கடகராசியில் ராகு, கன்னியா ராசியில் சந்திரன், துளாராசியில் அங்காரகன் குரு, தனு ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சனீஸ்வரன், மகர ராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்துல சந்திரன் இருக்காரு, தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4 வீட்டு அதிபதி சந்திரன் தன்னுடைய வீட்டிற்கு 3 இடத்துல இருக்கார். 6 இடத்துல சாரபலம் சிறப்பாக இருக்கு, ஸ்தானபலம் நன்றாக இருக்கு, தன்னுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல இருக்கார் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு. அதாவது எடுத்த முயற்சிகள் பலிதமாகும், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும், சுயதொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் வரலாம், அதாவது முன்னுக்கு வரலாம், முதலிடம் பிடிக்கலாம். குரு மங்கள யோகம் 7 இடத்திலிருந்து ராசிக்கு அந்த பார்வைகள் கிடைச்சின்னு இருக்கு. அப்படியாக இது நீங்கள் சாதிக்கக்கூடிய உயரக்கூடிய நீண்ட நாளுடைய கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இது அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5 இடத்துல சந்திரன் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் இப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் குலதெய்வ அனுகிரகம் தேவை. அதே போல் நீங்கள் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வைத்துக்கொள்ளணும், அந்த தெய்வத்தை இது போன்ற சமயங்களில் வழிபடணும். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இப்போது 4 கிரகங்கள் இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், சுயசாரத்தை பெற்றிருக்கார், மன வலிமை இருந்துட்டால் அனைத்தையும் சமாளிச்சிடலாம். ராகு 3 இடத்துல இருந்து ஏற்கனவே உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கார். அப்படியாக தெய்வ வழிபாடு, பெரியவர்களுடைய ஆசி, உடன் பிறந்தவர்களோடு நல்லிணக்கம், இதெல்லாம் உங்களிடத்தில் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு நிறைவு தரக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4 இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் புதன் 7 இடத்திலிருந்து சுக்கரனோடு சேர்ந்து ராசியை பார்த்துன்னு இருக்காரு. ராசிநாதன் புதனுடைய மற்றொரு வீடான கன்னியில் இப்போது சந்திரன் இருக்கார், சுயசாரத்தை பெற்றிருக்கார். சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்றத இப்போ பார்ப்பீங்க. ஓய்வு குறைவாக இருக்கும், வேலை போல அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த கல்வி சுமை அதிகமாக இருக்கும். அப்படியாக இப்போது ஓய்வு குறைந்தாலும் கூட கடமைகளை செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க, அதனால் மன நிம்மதி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் புதனுடைய வீட்டில் இருக்கார், தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். அறிவுபூர்வமாக செயல்படுறது, முழுமையான ஈடுபாட்டோடும் இருக்கிறது, தைரியத்தோடும் இருக்கிறது, இது அனைத்துமே இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும். அதனால் முன்னேற்றம் உங்களுக்கு வசப்படும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த துறையில் உத்தியோகம் போகக்கூடிய ஒரு முயற்சி பலிதமாகும். சுயதொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருந்தால் அதற்கு தேவையான ஆதரவு, மூலதனம் போன்ற விஷயங்களை நம்மளால் சரிப்படுத்த முடியும், நம்மளால் பெற முடியும்னு நம்பிக்கை பிறக்கும். அப்படியாக இது நீங்கள் சாதிக்கக்கூடிய, நினைத்த விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2 இடத்துல சந்திரன் இருக்கார். 2 இடம் தனஸ்தானம்னு சொல்லப்படுது, அந்த இடத்துல விரயஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி இருக்கார், சுயசாரத்தை பெற்றிருக்கார். நன்றாக பொருளீற்றி தேவையான செலவுகளை செய்து கொள்வீங்க. பொதுவாக நீங்கள் உங்களுடைய செலவுகளை குறைத்து கொண்டு குடும்ப நபர்களுடைய செலவை செய்யக்கூடியவராக இருப்பீங்க. இன்றைய நாளில் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. அதே போன்று பேச்சின் மூலமாகவும் காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. பொதுவாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது, மனதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே வெளிப்படையாக பேசுவீங்க. ஆனால் இப்போது ராசிநாதன் சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பக்குவமாக பேச வேண்டியது இருக்குது, அப்படி பேசும்போது காரியம் நடந்தேறும். கன்னியராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார். ராசிக்கு 2 இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. 2 இடத்துல தனகாரகன் இருக்கார். அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியான அங்காரகனும் சேர்ந்திருக்கார். நல் வழியில் பொருளீட்டணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைவான பொருள் கிடைத்தாலும் நிறைவான மன நிம்மதி உண்டாகும். குறுக்கு வழிகளில் பிறர் வந்து உங்களை தூண்டினாலும் கூட நீங்கள் ஈடுபடக்கூடாது, சரியானதை தேர்ந்தெடுத்து செய்யணும், தீயவர் இடத்துலேருந்து விலகி இருக்கணும். அப்படியாக மனம் போன போக்கில் நீங்கள் இப்போது போகாமல் அறிவுபூர்வமாக செயல்படும் போது உயர்வு பெறக்கூடிய நாளாக இது அமையும்.
துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி தன்னுடைய சுயச்சாரம் பெற்று 12 இடத்துல இருக்கிறனால உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. குடும்ப ரீதியாக பணிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனாலும் கூட மனமும் வந்து நீங்கள் அந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. இடமாற்றம் கொடுக்கப்பட்டாலும் புதிய இடங்களுக்கு செல்வதற்கு சீக்கிரமாக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வீங்க. அதே போன்று உங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பணியாளர்கள் இப்போது கிடைப்பாங்க. 7 சனி முடிஞ்சிருச்சு, 3 இடத்துல சனி இருக்காரு. விசுவாசமான பணியாளர்கள் இப்போது உங்களுக்கு கிடைப்பாங்க. அதன் மூலமாக தொழிலில் ஏற்பட்ட தொய்வும் கூட சரியாகும். அப்படியாக இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யாதிபதி இப்போது லாபஸ்தானத்தில் இருக்காரு. பலமாக தன்னுடைய சொந்த சாரத்தை பெற்றிருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த நாளில் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடந்துடும். 2 இடம் குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. குடும்பத்தில் பிரிவினை சண்டை சத்துருவு ஏற்பட்டிருந்தாலோ, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் நீங்கள் வசிச்சுட்டு இருந்தாலோ, இப்போது சொந்த இடத்திற்கு குடும்பத்தோடு வந்து சேரக்கூடியதற்குண்டான யோகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளுக்கு இப்போது உங்களுடைய உயர் அதிகாரிகள் முதலாளிகள் செவி சாய்ப்பார்கள். நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க. அப்படியாக மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் இருக்கார். 10 சந்திரன் இருக்கார். இப்போது இது தேய்பிறை காலமாக இருக்குது. தன்னுடைய சுயச்சாரத்தை அவர் பெற்றிருக்கார். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு துறையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று கூடுதலாக மொழி புலமையை பெறணும் அப்படின்ற விருப்பம் கூட உங்களிடத்தில் இருக்கும். அதாவது பிறர் உங்களை புகழ்வதற்கு பாராட்டுவதற்கு என்ன தேவையோ அந்த தகுதிகளை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஆசை அப்படின்ற எண்ணம் உங்களிடத்தில் இருக்கும். ராசியில் 4 கிரகங்கள் இருக்குது. அதனால் ஓய்வு நேரம் குறையும். நீங்களாகவே இப்போ இது போன்ற உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து உங்களை பிஸியாக வச்சுருப்பீங்க. அப்படி வச்சிருக்கும் போது அதனால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையும் வருவது குறையும். நினைத்த விஷயங்களை செய்து முடிக்க முடியும். விரும்பிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முடியும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் இருக்காரு. 10 குரு அங்காரகன். 12 இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 9 இடத்துல சந்திரன் இருக்காரு, 12 இடத்துல 4 கிரக சேர்க்கை, 10 அங்காரகன் குரு. அப்படி இருக்கும்போது வெளியூரில் வெளிநாட்டில் தொலைதூரத்தில் உத்தியோகம் கிடைக்கும், இடமாற்றம் உண்டாகும், ஆனால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். ராசியில் கேது இருக்கக்கூடிய சமயம்னு சொல்கிறதுனால சிறு பிரிவினைகள் ஏற்பட்டாலும் கூட அதனால் நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு தான் உண்டாகும். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8 இடத்துல சந்திரன் இருக்காரு. இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையிறது. இன்றைக்கு சோமவாரம், திங்கட்கிழமை. அதனால் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு நாளை தொடங்கணும். அதே போன்று இரவு நேரத்தில் உங்களுடைய பணியெல்லாம் முடிஞ்ச பிறகு, மாலை முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆலயம் சென்று யோகத்தில் தியானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடணும். அப்படி செய்யும்போது சந்திராஷ்டமத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. அதே சமயத்தில் மாறாக உங்களுக்கு மனதில் நிறைவு திருப்தி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 7 இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூடிய சந்திரன் 7 இடத்திலிருந்து தன்னுடைய சுயச்சாரத்தை பெற்று ராசியை பார்த்துன்னு இருக்கார். 10 இடத்துல 4 கிரகங்கள் இருந்து வலிமையாக இருக்குது. 4 இடத்துல இந்த கிரகங்கள் பார்த்துன்னு இருக்கு. அதனால் இப்போது நல்லவருடைய துணை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கூட்டாளி கிடைப்பார். பணி இடத்துல பணி சரியாக தெரியாத செய்ய முடியாதவருக்கு உடன் பணிபுரியக்கூடியவங்க அந்த பணிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளும் விதத்தில் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவல் இந்நாளில் உண்டாகும். இன்றைய ஜோதிட தகவல், வாஸ்து சாஸ்திரம். நம்முடைய முன்னோர்கள் சரியாக ஒரு கிராமமாக இருந்தால் கூட அதை வந்து நிர்மாணம் செய்திருப்பாங்க. நல்ல தெருக்களை போட்டு இரண்டு பக்கமும் வீடுகள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். தனித்தனி வீடுகளாக தான் இருக்கும். அதனால் வீட்டுக்கு எதிரில் பொதுவாக வந்து தெரு தான் இருக்கும், எந்த தடையும் இருக்காது. ஆனால் இப்போல்லாம் நம்ம வந்து இடம் கிடைச்சா போகிறோம்னு சொல்லி இடம் கிடச்சிட்டா வீடு கட்டிடுறோம். அதுவும் ஒரு வீடு கட்டுறதில்ல, அடுக்கு மாடி குடியிருப்புகள் கட்டுறோம், வரிசையாக தனித்தனி வீடுகள் கட்டுறோம், வில்லான்னு சொல்லினா கூட கட்டுறோம். ஒரு இடம் இருந்தால் லைனாக பக்கத்தில் வீடு கட்டிட்டு போகிறோம். அப்படி சேர்ந்தால் நமக்கு வீட்டுக்கு முன்னாடி சில தடைகள் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது சுவர் இருக்கக்கூடாது, நல்ல ஹாலாக இருக்கணும், அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதே போல் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது எதிரில் சுவர் இருக்கக்கூடாது, அதாவது சிறிய சந்து மாதிரி இருந்து காம்பவுண்ட் எதிரில் அந்த சுவர் இருக்கக்கூடாது. அதே போல் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அந்த வீட்டு வாசலில் வந்து செப்டிக் டேங்க் மூடி இருக்கக்கூடாது. அதே போல் வந்து கிணறு இருக்கக்கூடாது, போர்வெல் இருக்கக்கூடாது, மாடிப்படிகள் இருக்கக்கூடாது. இப்படியாக வீட்டிற்கு முன்னாடி எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. எதிரிலேயே அப்படியே இன்னொரு வீடும் இருக்கக்கூடாது. அடுக்கு மாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தில் முதலிடம் பிடிக்கிறது இதுதான். ஒரு வீட்டுக்கு எதிரில் பக்கத்தில் அப்படியே இன்னொரு இருக்கும். அதனால வீட்டுக்கு எதிரில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சாலை தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது வாஸ்து சார்ந்த நல்ல வீடாக அமையும்.
இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.